அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள வணக்கம். தமிழன் 24 இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். சர்வதேச அழுத்தங்களில் இருந்து படையினரை பாதுகாக்க புதிய சட்டம். இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் கடும் வாத பிரதிவாதங்கள். வெற்றி ஜார் பக்கம் வெளியான தகவல். மக்களின் அபிலாசைகளை படுகொலைக்குள் அரசாங்கம் தள்ளியுள்ளது. ஜால் நல்லூர் அரசு ஆதரவு போராட்ட இடத்தின் முருகல். மாநகர சபை முதல்வர் அதிரடி உத்தரவு. அரசாங்கத்திற்கு ஆதரவாக வடக்கு கிழக்கு முஸ்லிம் சம்மேளனம் ஐநா அலுவலகத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். சர்வதேச அழுத்தங்களில் இருந்து படையினரை பாதுகாக்க அரசாங்கம் தேவையான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தும் என அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், குறித்த புதிய விதிமுறைகள் புதிதாக உருவாக்கப்படும் அரசியலமைப்பிலும் சேர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தங்கள் இராணுவத்தை பாதுகாக்க மற்ற நாடுகள் சட்டங்களை வகுத்துள்ளன என்றும் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மேலும் சுட்டிக்காட்டினார். அதன்படி கொண்டுவரப்படும் புதிய சட்ட திட்டங்களின்படி இராணுவத்தினர் மீது வழக்கு தாக்கல் செய்யவோ அல்லது அவர்களை தண்டிக்கவோ முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 46வது அமர்வில் இலங்கை தொடர்பான முடிவை பொருட்படுத்தாமல் தொடர்புடைய சட்டங்கள் அரசியலமைப்பில் சேர்க்கப்படும் என்றும் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மேலும் தெரிவித்தார். இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் கடும் வாத பிரதிவாதங்கள். வெற்றி ஜார் பக்கம் வெளியான தகவல். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் 6 நாடுகள் முன்வைத்துள்ள யோசனை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்தப்படும். 6 நாடுகளினால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனையை இலங்கை முழுமையாக நிராகரித்துள்ளது. சீனா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த யோசனைக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை பேரவை 47 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் ஆதரவும் இலங்கைக்கு கிடைக்கும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. மக்களின் அபிலாசைகளை படுகொலைக்குள்ள அரசாங்கம் தள்ளியுள்ளது. அரசாங்கம் தனது பொறுப்பெற்ற செயற்பாடு காரணமாக வாக்களித்த 69 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களின் அபிலாசைகளை படுகொலைக்குள் தள்ளியுள்ளதென ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தற்போதைய செயற்திட்டங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஊழல் மற்றும் மோசடி ஆகியன அதிகரித்துள்ளன. இந்நிலையில் உண்மைத்தன்மையினை வெளிப்படுத்தும் ஊடகங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் நீண்டு கொண்டு இருக்கின்றது. அரசாங்கம் அதன் பொறுப்பெற்ற செயற்பாடு காரணமாக வாக்களித்த அனைத்து மக்களினது அபிலாசைகளை படுகொலைக்குள் தள்ளியுள்ளது. பொய்களை பரப்புவதன் ஊடாக மக்கள் எதிர்ப்பை அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் அதற்கான தீர்வுகளை தேடுகிறது. மேலும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் அரசாங்கத்தைச் சேர்ந்த சில அதிகாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல்களும் கூட்டங்களும் நடந்துள்ளன என்ற ஆதாரமற்ற செய்திகளை உருவாக்குவது அரசாங்கத்தின் குறைந்த மனநிலையை காட்டுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜால் நல்லூர் அரசு ஆதரவு போராட்ட இடத்தில் முருகல். மாநகர சபை முதல்வர் அதிரடி உத்தரவு. ஜாழ்ப்பாணம் நல்லூரில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை பாரபட்சமற்ற முறையில் செயற்பட வேண்டும் என கோரி ஜால் சிவில் சமூக நிலையம் என்ற அமைப்பினால் உணவு தடுப்பு போராட்ட ஏற்பாட்டாளர்களுக்கும் ஜால் மாநகர சபை உறுப்பினருக்கும் இடையில் நேற்றைய தினம் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் நல்லூரில் ஜால் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் போலீசாரின் பாதுகாப்போடு அனுமதி பெறாது கொட்டகை அமைத்த நேற்று முன்தினம் காலை முதல் உணவு தடுப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளினாலும் ஏனைய ஆயுத குழுக்களாலும் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டோருக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி ஜால் சிவில் சமூக அமைப்பு என்னும் குழுவினரால் குறித்த அடையாள உணவு தடுப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த இடத்தில் அனுமதி பெறப்படாது கொட்டகை அமைக்கப்பட்டமை தவறு எனவும் உடனடியாக இன்று இரவிற்குள் அகற்றுமாறும் தெரிவித்து ஜாழ்ப்பாண மாநகர முதல்வரின் எழுத்து மூலமான கடிதம் ஒன்றினை வழங்குவதற்கு மாநகர சபை உறுப்பினர் மற்றும் உத்தியோகத்தர்கள் சென்றிருந்தனர். முதல்வரின் எழுத்து மூலமான கடிதத்தினை மாநகர சபை உறுப்பினர் வ பார்த்திபன் வாசித்து காண்பித்த போது போராட்டக்காரர்களுக்கும் மாநகர சபை உறுப்பினர் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது குறித்த இடத்திற்கு போலீசார் வருகை தந்து இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தியதோடு நீதிமன்ற அனுமதி பெற்றால் மாத்திரமே இவர்களை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியும் என தெரிவித்தனர். அரசாங்கத்திற்கு ஆதரவாக வடக்கு கிழக்கு முஸ்லிம் சம்மேளனம் ஐநா அலுவலகத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தமது கண்டனத்தை வெளியிடும் வகையில் வடக்கு கிழக்கு முஸ்லீம் சம்மேளனத்தினால் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வடக்கு கிழக்கு முஸ்லீம் சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் இசடின் கூறியதாவது, இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அவர் சிலி நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஆவார். அவர் எமது நாட்டின் மூன்று தசாப்த கால யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்த இராணுவத்தினர் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடை செய்வதற்கு முற்படுகின்றார். அவர்கள் எமது நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையீடு செய்ய வேண்டிய அவசியமில்லை. உள்ளக பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை ராஜபக்ச அரசாங்கம் மேற்கொள்ளும். மிச்சல் பட்லட் சிலி நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தபோது உள்ளக பிரச்சினைகளில் அங்கு பெரும் எண்ணிக்கையானோர் உயிரிழந்தார்கள். அவ்வாறு இருக்கையில் தற்போது அவர் மனித உரிமைகள் தொடர்பில் பேசுகின்றார். எனவே இத்தகைய மிரட்டல்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். இலங்கை தொடர்பான பிரேரணை மீது முன்னெடுக்கப்பட உள்ள வாக்கெடுப்பில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நமக்கு ஆதரவு வழங்குவதற்கு முன்வந்து நிற்கின்றன. அவ்வாறான நாடுகளின் துணையுடன் இந்த பிரேரணையை வெற்றி கொள்வோம் என்று குறிப்பிட்டார். மேற்படி கவனயீர்ப்பு போராட்டத்தின் முடிவில் வடக்கு கிழக்கு முஸ்லீம் சம்மேளனத்தின் சார்பில் ஐக்கிய நாடுகள் அலுவலக அதிகாரிகளிடம் மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்களுடன் மனம் கசந்து தனி வழி செல்கிறார் பிமால். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான பிமல் வீரபம்ச அதிரடியான அறிவிப்பொன்றை விடுக்கவுள்ளார். அவரது தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி அடுத்த மாகாண சபை தேர்தலில் தனித்து களமிறங்குவதற்கு தீர்மானித்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் முன்னணியின் அரசியல் சபைக்குள் கலந்துரையாடப்பட்டுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவராக நியமிக்க வேண்டும் என விமல் வீரபம்ச தெரிவித்த கருத்து ராஜபக்சர்களுக்கு இடையிலும் அரசாங்கங்களுக்குள்ளும் பொதுஜன பெரமுனவுக்குள்ளும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் தலைவர் போன்று அறிக்கை வெளியிட்ட இவர் ஜார். பிரித்தானியாவிலிருந்து இலங்கை வந்த ஒருவர் தன்னைத்தானே தலைவரின் தம்பி என சொல்லிக்கொண்டு ஈழத்தமிழர்களின் பாடல் ஒன்றை மாற்றி அமைத்துள்ளதை கண்டு தமிழ் இளைஞர் ஒருவர் கடுமையாக கண்டித்துள்ளார். இது குறித்து தெரிவிக்கையில், பிரித்தானியாவிலிருந்து வந்த நபர் இந்த மண் சொந்த மண் என்ற ஈழத்தமிழ் மக்களின் எழுச்சி பாடலுக்கு வேறொரு இசையை கொடுத்து வேறொரு நபரை பாட வைத்து அதை இந்தியாவில் வெளியிட்டுள்ளார். இதனை கேள்விப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவர் அவரை கடுமையாக விமர்சித்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். தொற்றால் மேலும் 5 பேர் உயிரிழப்பு. நாட்டில் இறுதியாக 5 தொற்று மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தொற்றினால் நாட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 551 அதிகரித்துள்ளது. அந்த வகையில் இறுதியாக உயிரிழந்தவர்கள் அனைவரும் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பேயுட பகுதியைச் சேர்ந்த 78 வயதான ஆணொருவர், நுகதலாவ பகுதியைச் சேர்ந்த 78 வயதான ஆணொருவரும், கடவத்த பகுதியைச் சேர்ந்த 68 வயதான ஆணொருவரும், பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த 51 வயதான ஆணொருவர், காலி பகுதியைச் சேர்ந்த 80 வயதான ஆணொருவர். இதேவழி நேற்றைய தினம் 9:30 வரை 274 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி நாட்டில் இதுவரை 90,375 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் பாய்பவர்களுக்கு பகிரங்கமாக 10 பிரம்படியாவது கொடுக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் அனுமதி இல்லாமல் போதைப் பொருட்கள் எந்த வழிகளிலும் போக முடியாது எனவும், முஸ்லீம் பகுதிகளில் பள்ளிவாசல்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து அவ்வாறு போதைப் பொருளை பாவிப்பவர்களை பகிரங்கமாக கொண்டு வந்து 10 பிரம்படியாவது கொடுப்பதற்கு அரசாங்கம் அனுமதித்தால் மிக நன்றாக இருக்கும் என உலாமா கட்சி தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்தார். போதைப் பொருள் தொடர்பில் அம்பாறை மாவட்டத்தில் எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு பதிலளிக்கும் முகமாக அம்பாறை மாவட்டம் கல்முனையில் அமைந்துள்ள உலாமா கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். போதைப்பொருள் நாட்டுக்குள்ளே நீண்ட காலமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அதுவும் கடந்த ஆட்சியிலேயே மிகவும் மலிவாக எல்லா இடங்களிலும் காணப்பட்டது. இந்த ஆட்சியிலே ஒரு போதைப் பொருளை கடத்துபவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக மேல்மாகாணம் போன்ற இடங்களில் போதைப் பொருள் விற்பவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர், சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஆகவே அம்பாறை மாவட்டத்தில் எங்களை பொறுத்தவரையில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆதரவு இல்லாமல் போதைப் பொருட்களை கொண்டு போக முடியாது. ஆட்சி அதிகாரம் அம்பாறை மாவட்டத்தில் யாரிடம் இருக்கின்றது என்பதை பாருங்கள். தமிழ் பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும், முஸ்லீம் பகுதியில் முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடனும் தான் இருக்கின்றது. ஆகவே தமிழ் முஸ்லீம் கட்சிகளின் அனுமதி இல்லாமல் போதைப் பொருட்கள் எந்த வழிகளிலும் போக முடியாது என்பதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். அரசாங்கமானது தனது கடமையை மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இராணுவத்தை நிறுத்தியுள்ளது, போலீசாரை நிறுத்தியுள்ளது. அவர்கள் போதை விற்பனையாளர்கள் இருக்கட்டும், போதைப் பொருளை பாவிப்பவர்களாக இருக்கட்டும்,
அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை நாம் காணுகின்றோம். இவ்விடயத்தில் பள்ளிவாசல்களும் தலையிட வேண்டும். பள்ளிவாசல்கள் உடனடியாக தலையிட்டு ஜார் ஜார் போதைப் பொருட்களை பாவிக்கின்றார்கள் என்பதையும் அவர்களை உடனடியாக அரசாங்கம் போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்விடயங்களுக்கு முஸ்லிம் பகுதியில் பள்ளிவாசல்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து அவ்வாறு போதைப் பொருளை பாவிப்பவர்களை பகிரங்கமாக கொண்டு வந்து ஒரு 10 பிரம்படியாவது கொடுப்பதற்கு அரசாங்கம் அனுமதித்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் கூட இந்த போதைப் பொருள் பாவனை பரவி கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறான சூழ்நிலையில் பள்ளிவாசல்கள் தொண்டர் படைகளை நிறுத்தி இவ்வாறு பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு இப்போதைப் பொருட்களை விநியோகிக்கின்றார்களா என்பதை அறிந்து அவர்களை அரசாங்கத்தின் கைகளில் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்தார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com